ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। ஆனை முகல் ஆறு முகல் அம்பிகை பொன் அம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு ஞானகுரு வாணிபதம் நாடு ஞானகுரு வாணிபதம் நாடு வரதாமணி நீ எனவோரில் பரதாமணி நீ எனவோரில் வருகாதெதுதான் அதில் வர வரதாமணி நீ எனவோரில் வருகாதெதுதான் அதில் வர திரதாதிகளால் நவலோகம் திரதாதிகளால் நவலோகம் இடவே கரியாம் இதிலேது இடவே கரியாம் இதிலேது சரதா மறையோது அயன் மாலும் சரதா மறையோது அயன் மாலும் சகலாகமனூல் அறியாதே சரதா மறையோது அயன் மாலும் சகலாகமனூல் அறியாதே பரதேவதையாள் தருஜேயே பரதேவதையாள் தருஜேயே பழனாபுரிவாள் பெருமாளே பழனாபுரிவாள் பெருமாளே பழனாபுரிவாள் பெருமாளே பரதேவதையாள் தருஜேயே பழனாபுரிவாள் பெருமாளே ஸ்கந்தசஷ்டி மூன்றாவது நாளன்றைக்கு மூணாவது படைவீடான பழனி திருப்பழனி ஆவினன்குடி அப்படிங்கிற பேரில் இருக்கிற எம்பெருமான் அவனே ஞான பண்டிதனாக அந்த மலை மேலே நின்ற கோலத்திலிருந்து அனுகிரகம் பண்ணுற எம்பெருமான் அவர் பேரில் அருணகிரிநாதர் பாடின அற்புதமான ஒரு திருப்புகழ் ரொம்ப பிரசித்தியான ஸ்தலம் ஆறுபடை வீடுகள்லேயே ரொம்ப பிரசித்தியான ஸ்தலங்கிறது பழனி அந்த ஸ்தலத்தில் இருக்கிற எம்பெருமான் தரிசனம் பண்ணுறவாளுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்குறார் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா கையில் ஒரு பாலதண்டாயுத பாணியாக தண்டத்தை கையில் வச்சுட்டு ஒரு கௌபீனத்தை மட்டும் தரிச்சுண்டு ஞான பண்டிதனாக இருக்கான் ஆனால் அவர்கிட்ட இல்லாத செல்வமே இல்லைங்கிற வரதா வேண்டுபவருக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் அளிக்கிறவனே அப்படியாப்பட்ட மணி நீ என ஓரில் வருகாதெது எதுதான் அதில் வாராது உன்னை உன் திருவடி அடைந்த பக்தர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன செல்வம் தான் கிடைக்க வரதா மணி நீ என நீதான் மணி நீதான் செல்வம் அப்படின்னு உன் திருவடி அடைகிற பக்தர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி அனுகிரகம் பண்ணுறேன்னா நீ சிந்தாமணியாகவே ஆயிடுற கேட்பவருக்கு கேட்டதை கொடுக்குற மணி ஒரு சிந்தாமணின்னு ஒரு மணி ஒருத்தர் கையில் கிடச்சிடுத்துன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் அவருக்கு வசப்பட்டுது அப்படி முருகன் சிந்தாமணியா ஓரில் ஆராய்ந்து பார்த்தால் வருகாதெது
வரதா மணி நீ என ஓரில் வருகாததுதான் அதில் வாரா. அப்படி உன் திருவடி அடைந்து பக்தி பண்ணும் பக்தர்களுக்கு என்னதான் கிடைக்காது, எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஜனங்கள்லாம் எதில் ஈடுபட்டுருக்கு அப்படின்னா, ஏதோ அருணகிரிநாதர் காலத்தில் பக்தி பண்ணவாள்லாம் ரொம்ப கம்மி, இந்த பிளாக் மேஜிக்குங்கிற சொல்கிற மாதிரி இருக்கிற தாந்திரீக வழியிலெல்லாம் போய் எதையாவது ஒரு துர்தேவதையை தன் வசப்படுத்தி ஒரு தவறான வழியில் பொருளை ஈட்டும் பேர் நிறையா பேர் இருந்திருக்கா போல இருக்கு. அதுபோல் நிறைய பேர் இருக்காங்க. திரதாதிகளால் தவலோகம் இடவே கரியாமிதிலேது. நாங்கள்லாம் ஏதோ ஒரு ரசவாதம் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி, அதில் 9 பொருள்களை எல்லாம் அப்படி தங்கமாக மாற்றிடுவார். நவலோகம் அப்படின்னு சொல்கிறாரு. நவ உலோகம் அப்படின்னா பொன், இரும்பு, செம்பு, ஈயம், வெள்ளி, பித்தளை, தகரம், துத்தநாகம், வெண்கலம், இதையெல்லாம் தங்கமாகிற ஒரு வித்தையெல்லாம் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கா. அதில் இறுதியில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேஜிக்கு கொஞ்ச நேரத்தில் இருக்கிற பித்தளையும் தாமிரத்தையும் என்னமாக்கும் அப்படின்னா கரியாக்கிடுமா. அந்த மேஜிக் பவர் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த பொருள்கள் எல்லாம் தங்கம் போல தெரியும். அந்த காலம் முடிஞ்ச உடனே என்னாகும் அப்படின்னா அதுவும் கரியா போயிடும். திரதாதிகளால் நவலோகம் இடவே கரியாம் இதிலேது. அதை பண்ணது கடைசியில் என்னாகும்னா கரியா போயிடும். இதனால் என்ன பயன், இதெல்லாம் கற்றுண்டு என்ன பயன், இவையெல்லாம் ரசவாதம் எல்லாத்தையும் சித்திகளை எல்லாம் ஒதுக்கி வை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், சித்திகள்லாம் ரொம்ப அசுத்தமான ஒரு பொருளுக்கு இணையானது, அதெல்லாம் வேண்டாம், பக்தி தான் நல்லது. எனக்கு சித்தி கிடைச்சிருத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, அட்டமா சித்திகள்லாம் இருக்கிற சித்திகள் அவையெல்லாம் வந்து ஒரு பக்தனை தடுக்குமா, என்னை பிடிச்சிக்கோன்னு அவன் என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பகவன் நாமாவை சொல்லி பஜனை பண்ணணும், அதுதான் மோட்சத்தை கொடுக்கும், அந்த பக்தி தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார் இல்லையா. அதனால் இதனாலெல்லாம் என்ன பயன்கிறார் அருணகிரிநாதர். சரதா மறையோதகன் மாலும் சகல ஆகம நூல் அறியாத. சத்தியஸ்வரூபமாக இருக்கிற சரத் அப்படின்னா சத்தியஸ்வரூபம், சரதா அப்படின்னா சத்தியஸ்வரூபனே. நீ யாருக்கு புத்திரன் அப்படின்னா, மறையோதும் அயன் மாலும், வேதம் ஓதும் பிரம்மனும் திருமாலும் அவளால் கூட அறிய முடியாத, சகலாகம நூல் அறியாத, எல்லா வேத ஆகம நூல்களும் அறியாத பெருமையுடைய பரதேவதையாள் தருசேயே. அப்படி பரதேவதையாகிய பார்வதி தந்தருளிய குழந்தாய் பார்வதி சேயே உமாபுத்திரனே, பழனாபுரிவாழ் பெருமாளே, அப்படியாப்பட்ட பழனிப்பதியில் வாழ்கின்ற பெருமாளே, அம்பிகையின் சேயே, அஞ்ஞானத்தை போக்கிறவனே, ஞான பண்டிதா, எல்லா வரங்களையும் அளிப்பவனே, பக்தர்களுக்கு சிந்தாமணி போல் இருப்பவனே, உனக்கு பக்தி பண்ணுறதுனால கைகூடாதது ஏதாவது உண்டா, எதுதான் அதில் வாராது, அந்த பக்தியில் என்னதான் கிடைக்காது, உன் திருவடியை அடைந்த பக்தர்களுக்கு எல்லாமே கிடைக்குமே, அப்படி இந்த ரசவாதங்கள் எல்லாம் வேண்டாம், உன் திருவடியே எங்களுக்கு சரணம் அப்படின்னு சொல்லி பாடுறதாக இருக்கிற அற்புதமான 3வது படை வீடு ஆன இந்த தலம் பழனி, ரொம்ப பிரசித்தியான ஸ்தலம். இத்தலத்தில் இருக்கிற ஞான பண்டிதன் பேரில் அருணகிரிநாதர் பாடின இந்த திருப்புகழை இன்றைக்கி கருத்தில் எடுத்து அனுபவித்தோம். சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய், வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.